அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா ரவுடி பையன் வந்துட்டு போலீஸ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்து பாரதியோட பார்வை யூஸ் பண்ணுவாங்க, நான் நீர்மே என்று நினைத்தாயோ அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி ஏழு வரி இருக்குது, அந்த ஏழு வரியும் யாருக்கும் தெரியாது. நீர்மே என்று நினைத்தாயோன்னா யாரா திகாரில் யாராவது ஊழல் கேஸ்ல போயிட்டு ஜெயில போயிட்டு வருவாங்க, ஏர்போர்ட்ல மான வைப்பாங்க. நீர்மே என்று நினைத்தாயோ பாஞ்சாலி சர்வத்தை எடுத்துட்டு வந்துட்டு தர்மத்தின் வாழ்வதிலே சூழ்ந்து கவர்ப்பாங்க. பாரதியை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும். இந்த காசுலாம் நமக்கு பாரதியார் எழுதுனதுன்னு தெரியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷம் போனீங்கன்னா கீழே கலைஞர்னு போட்டுடுவாங்க, அல்லது ஈவரான் போட்டுடுவாங்க, அல்லது ஸ்டாலின் கூட போடுவாங்க. அவன் பாப்பான், அவன் கெட்டவனாதான் இருக்க முடியும். ஒரே அடியில தூக்கி போட்டுட்டு பாரதியார் பத்தி பெரியாருடைய பார்வை எப்படி இருக்கும்? பெரியார் நம்ம நடந்து போயிடுவோம். கொஞ்சம் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு சட்டம், அவங்களால பாரதிங்கிற ஒருவரை அவர்கிட்ட ஏதோ துணியூண்டு நல்லது கூட இருக்கும் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியும். திராவிடர் கழகத்துடைய தொடர் கொள்கை, இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு பாயிண்ட். அக்ரகார கடைசி மனிதர்கள் ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட். அக்ரகாரத்துல இருக்கிறவன்லாம் வந்து இந்த ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆறு ஆள் மட்டும் வந்து ஒரு அதிசய மனிதரா வந்துருவான். இது என்ன ஒரு பார்வை? அக்ரகாரத்துல இருந்துட்டடா, அது பெரியாருடைய பார்வை. நீ வந்து வேஸ்ட். அண்ணா வந்து அக்ரகாரத்தில் இருந்தாலும் ஒரு அதிசய கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு வச்சுக்கலாம். நல்ல விஷயங்களை எல்லாம் கெட்டதா காட்ட வேண்டியது, அது மறைக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாத விஷயங்களை வந்து இவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறது. பார்ப்பான் பால் படியாது, சொற்கு கீழ் படியாது. ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வம் மிக உள்ளவன் போல் நம்ப வேண்டாம். தமிழின் பேர் சொல்லி மிகு தமிழரிடை தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டாலும் தமிழ் அழித்து தமிழர் தம்மை தலைதூக்காக அழித்துவிட நினைப்பான் பார்ப்பான். அமுதாக பேசிடுவான் அத்தனையும் நஞ்சு என்க நம்ப வேண்டாம். தமிழர் கடன் பார்ப்பானை தரைமட்டம் எம்கேபி நகர் மகாகவி பாரதி நகர் இங்க இருக்கு. அதோட நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். எம்கேபி நகர் நார்மல் ராசில குப்பைக்கூடமா ரொம்ப ஒரு நீங்க அண்ணா நகரையும் அதையும் கம்பேர் பண்ண வேண்டும். மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணா சாலை வச்சு பாரதி சாலைங்கிறது டூப்ளிகேட்ல வச்சிருக்காங்க. அதோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். அந்த ரோடே ஒவ்வொருத்தரோட நினைவு இல்லை. இதே மாதிரி தமிழ்நாட்டுல வேற வேற வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா சமாதி பாருங்க, இந்தியா சமாதி பாருங்க. ஐடென்டிட்டியே வந்துட்டு இந்த மாதிரி இவங்களை திராவிட தலைவர்களோட நினைவாலயங்களை போய் பாக்குறது அல்லது அவங்களோட இடங்களை போய் பாக்குறதா இருக்கும். யாருமே வந்து பாரதியோட இல்லத்தை போய் பாருங்க, கிட்டக்கிட்ட பாரதியோட இல்லத்தை போய் பாருங்கன்னு யாரும் சொல்லி கூட்டிட்டு வர்றது இல்லை. முக்கியமான பார்க்க வேண்டிய இடமாகவே யாரும் கருதுறதும் இல்லை. நிறைய தமிழ் படங்களோட டைட்டில் வந்து நிறைய விஷயம் யூஸ் பண்றாங்க. ஆனா பஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நாம் என்று சொன்னால் உதடுகள், யாருமே தெரியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி கருணாநிதி எழுதின ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. பாரதியோட ஆயிரம் விஷயங்கள் இருக்கு. பாரதியார் யார், அவர் என்னென்னலாம் எழுதியிருக்கார், அவருடைய கருத்து என்ன, அவர் எந்த கருத்தை அவரோட உடன்படலாம், எந்த கருத்துல அவரோட மாறுபடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை. எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி பாரதியார் பத்தி பெரியாருடைய பார்வை எப்படி இருந்தது? நான் பெரியார் நம்ம நடந்து போயிடுவோம் கொஞ்ச நேரத்தில். பட் பெரியாருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, அரவிந்தர் சொன்ன மாதிரி ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு சட்டம், அதுக்குள்ள அவரை பொறுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து அவர் சொல்றதுல என்ன நுட்பம் இருக்கு, அவர் சொல்றதுல உருப்படியாக ஏதாவது இருக்கா அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் பார்ப்பான், அவன் கெட்டவனாதான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரே அடியில தூக்கி போட்டுட்டு அதுக்கு அடுத்த லெவல்ல போயிட்டு இதுதான் அவருடைய கருத்தாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லைனா எடுத்து ஒரு ஒரு இடத்துல சொல்றாரு. நீங்க வந்து பெண் விடுதலை அப்படின்னா பெருமையாக வந்து பாரதியார் பத்தி சொல்லுங்க. அதுக்கு வந்து ஒரு இடத்துல பெரியார் எழுதுகிறார் பெண் விடுதலை அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சில இடங்கள்ல நீங்க அவருடைய கருத்தை பார்க்க முடியுமே. தவிர உண்மையான அவருடைய கருத்து வேற, எங்கேயோ வந்து கூடி பிதற்றல் கண்ட எங்கேயோ ஒருத்தர் வந்து பெண்கள் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பாரதியார். அவ்வளவுதான், இதுதான் இவருடைய ஆக்சுவல் கருத்து அப்படின்னு ஒரே அடியில் அவர் பினிஷ் பண்ணி விட்டு இன்னி வரைக்கும் வந்து திராவிட இயக்கத்துடைய கருத்தா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அதை வந்து மாற்றிக்கொள்வதே கிடையாது, மறுபரிசீலனை செய்யல, நுட்பமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. இதே பார்வையோட எக்ஸ்ட்ரீமிட்டி தான் இங்க நீங்க பாக்கணும். உதாரணத்துக்கு நம்ம இன்றைய மீம் கிரியேட்டர் வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நம்ம மணிமாறன் அப்படின்னு ஒரு தோசை புகழ் மணிமாறன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி
ஒரு நூல் ஒன்று எழுதுறாரு. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வந்து சொல்லக்கூடிய பலவேறு கருத்துக்கள் அதெல்லாம் கெட்ட கருத்துக்கள் ஒரே அடியில் பிடிச்சிருக்கு. இதை வந்து எதுக்கு இப்ப இப்பதான பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது, நம்ம பாரதிய ஜனதா பார்ட்டி அவர் அப்பவே வந்து இது மாதிரியான மிக மோசமான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் மாதிரி தொகுத்த ஒரு புத்தகம் போட்டு அந்த பாசனையிலிருந்து வரக்கூடிய பல பேர் இன்னும் தொடர்ந்து வாலாசா வல்லவன் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களை வந்து அப்படியே டிஸ்டில் பண்ணி பாரதி எங்கெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான மோசமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத வந்து தொடர்ந்து பரப்புறது. இப்போ பாரதியாரை அவர் மறைக்கிறார்களா அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி மறைப்புங்கிறது வேற. அவங்களால பாரதிங்கிற ஒருவரை அவர்கிட்ட ஏதோ துணியூண்டு நல்லது கூட இருக்கும் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் வந்து திராவிடர் கழகத்துடைய தொடர் கொள்கை. இது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு பாயிண்ட் ஆகும். அப்ப அது எப்படி மாறுது? ஒரு அண்ணா அண்ணாதுரை வராரு, பெரியார் தேர்ந்து பிரிகிறாரு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியாகுது. அதற்கு பிறகு ஏதாவது மாற்றம் இருக்கானா? இருக்கு நிச்சயமாக. அண்ணாவுக்கு வந்து பாரதியார் பற்றிய கொள்கையில ஒரு பெரியாருடைய பார்வை இல்லை. ஆனா அங்கேயும் வந்து பாரதியார் பல இடங்கள்ல யூஷுவலா சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாக்டா போட்டா சொல்லிடுவோம், பார்ப்பானே ஐயர் என்ற காலம், பேராசை காரணா பார்ப்பான் ஆனால் பெரிய உரை எண்ணில் உடன் இருப்பான். இது பாரதியாருடைய கொட்டேஷன். அதே மாதிரி வந்து அவர் கொஞ்சம் மூட நம்பிக்கைகளை சாடி அவருடைய ஊன் சில கருத்துக்கள் இருக்கு, அதனால நம்ம பேசலாம். பட் வஞ்சனை பீகள் என்பார், இந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார் அப்படின்னு கேலி பண்றது மக்களுடைய சில கருத்துக்களை பாரதியார் பண்ணியிருக்க. பாரதியார் வந்து நிச்சயமாக ஒரு சீர்திருத்தவாதி. அந்த காலத்தைய சனாதன பார்ப்பனர்களிடமிருந்து கட்டாயமாக அவர் வந்து வித்தியாசப்பட்டவர். அவருடைய ஜாதி குறித்த கருத்துக்கள் நமக்கு நன்றாகவே தெரியும், அவர் கூறு குறித்த கருத்துக்கள் தெரியும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல பிற பார்ப்பனர்களால நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கு. பாரதியார் வந்து தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக முன் வச்சு என்னத்துக்காக நான் எதை பண்றேன் அப்படிங்கிறதையும் அவர் பல இடங்கள்ல அவர் எழுதினதுல சில இடங்கள்ல வந்து பிறர் கூற்றாக வரும். எல்லாமே வந்து ஒரு ஒரு கவிஞன் படைக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய வார்த்தை அப்படிங்கிறது. சிவாஜி சொல்ற மாதிரி அவர் எழுதினாருன்னா அது வந்து சிவாஜியுடைய வார்த்தைகள். இன்னொரு இடத்துல வந்து மெல்ல தமிழ் நிச்சாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது யார் சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இதெல்லாம் இந்த இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமாக பார்க்கும் பார்வை அப்படிங்கறது இந்த ஒரு மட்டையடி கோஷ்டிகளுக்கு கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்துட்டு இப்ப அண்ணா வந்து பாரதி என்ன மாதிரியான ஒரு பெயிண்டிங்குள்ள கொண்டு வருவார் அப்படின்னா அவர் வந்து மதம் பற்றி எல்லாம் பேசுறாரு, வேதாந்தம் பற்றி எல்லாம் பேசுறாரு, அதெல்லாம் வந்து நான்சென்ஸ், அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. அவர் தேசபக்தி பத்தி பேசுறாரா? அங்கெல்லாம் பெரியார் என்ன ஒரு கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு. தேசபக்தி பத்தி பேசுறாரா? அதை பாராட்டு. ஆனா அவர் வந்து பார்ப்பனர்களை பற்றி திட்டக்கூடிய மாதிரியான கருத்துக்கள் இருக்கா? இங்க நிக்கிறாரு யார் அப்படின்னு அதை மட்டும் எடுத்துப்போம். அதோடைய எந்த கான்டெக்ஸ்ட்ல அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அண்ணா வந்து பாலசாமி வந்து பாரதியார பற்றிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட பாரதி உயிரோட இருந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்டது. அதனால வந்து ஒரு ஹை டிகிரி ஆஃப் ஆத்தென்டிசிட்டி உண்டு அந்த புத்தகத்துக்கு. அவரை வந்து அண்ணா வந்து அக்ரகாரத்தை அதிசய மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. அதை எல்லாம் ஒரே புரிஞ்சு புரிஞ்சு பேசுறாங்க. அபத்தமானது இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அக்ரகாரத்தில் இருக்கிறவங்களா பொறுக்கி பேச இந்த ஒரு ஆள் தப்பிச்சுட்டார். இந்த ஒரு ஆள் மட்டும் இந்த வேற மட்டும் அந்த அக்ரகாரத்தை அதிசய மனிதர்ங்கிற ஒரு கான்செப்ட் அண்ணா உருவாக்கி கொண்டு வர கான்செப்ட். நேத்தி வரைக்கும் நேத்திக்கு வந்து வைக்கம் பத்தி பெருமாள் முருகன் எழுதி அதை கிருஷ்ணா என்னும் நவீன அக்ரகாரத்தின் அதிசய மனிதர் பாடி அது உடனே வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் அக்ரகாரத்தை அதிசய உடனே உடனே கேட்டு இந்த அக்ரகாரத்தை அதிசய மனிதர்கள் ஆக்சுவலா வந்து ஒரு ஹோல் கம்யூனிட்டியை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அக்ரகாரத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆறாள் மட்டும் வந்து ஒரு அதிசய மனிதரா வந்துருவான்
இது என்ன ஒரு பார்வை? சோ இந்த பார்வை தான் இதுல வந்து ரெண்டு விதமான பார்வை பாக்குறோம். ஒண்ணு வந்து நீ அக்ரகாரத்துல இருந்துட்டடா, அது பெரியாருடைய பார்வை, நீ வந்து வேஸ்ட். அண்ணா வந்து அக்ரகாரத்தில் இருந்தாலும் ஒரு அதிசய கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்க, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? எடுத்துட்டு வந்துட்டு தர்மத்தின் வாழ்வதில் சூது கவம்பாங்க. சோ இவங்க வந்து பாரதியை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும்? இந்த கேஷ் எல்லாம் நமக்கு பாரதியார் எழுதுனதுன்னு தெரியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷம் போனீங்கன்னா கீழே கலைஞர்னு போட்டுடுவாங்க, அல்லது ஈவரான் போட்டுடுவாங்க, அல்லது ஸ்டாலின் கூட போடுவாங்க. சோ பாரதியை மறைக்கிறதுங்கிறது வந்துட்டு இப்படிதான், அவரை வந்து அவரோட நல்ல விஷயங்கள் எல்லாம் கெட்டதா காட்ட வேண்டியது, அதை மறைக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாத விஷயங்களை வந்து இவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறது. பாரதிதாசனை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக திராவிட பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல பெரும கட்சி தலைவர்கள் மட்டுமில்ல, பாரதிதாசன் முக்கியமானவர். பாரதிதாசன் அவரை நிறைய பேரால் பார்க்கவே முடியல. என்னையா இந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கேன்னு அவரை ரொம்ப தொல்ல பண்றாங்க. ஆனா ஒன் திங், மற்றது என்ன எப்படி இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய பேரை வந்து அவர் எந்த காலத்திலையும் மாத்தல. அவர் முழுக்க முழுக்க பாரதி மீது மட்டும், பாரதி மீது மட்டும் பட்டு வச்சிருந்தார். அதை வந்து ஒரு கடைசி வரைக்கும் அவர் மாற்றினார். ஆனா 12 ஆண்டுகள் பாரதியாரோட பழகியிருக்காரு. அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி தரவிருக்கிறாரு. அதை நான் கட்டாயமா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு பார்க்கிறேன். அவருக்கு பெரியாரை விட அதிகமான பார்ப்பனர், இவ்வளவு கடுமையான பார்ப்பனர். இது ஏன் பார்ப்பனர் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம், இது வந்து இந்த செஷன் அதை பத்தியா அப்படின்னா இல்ல, ஒரு ஒரு நபர் பெரியார் பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். நீங்க ஈவரான்னு சொல்றீங்க, நானும் பெரியார் அப்படின்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படிதான் அவர் அறியப்பட்டிருக்கிறார். அதனால அதை தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும். அவருடைய கருத்து நன்றாக தெரிந்தது. பட் அது ஏதாவது கட்டத்தில் மாற்றம் அடைகிறதா? அவர் பாரதியாரோட பழகல, யார் பெரியார் பழகல. ஆனா பாரதிதாசன் தன்னுடைய பெயரையே பாரதியோட பழகி தன்னுடைய பெயரை மாற்றி கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உறுதியாக 12 ஆண்டுகள் பழகினேன்னு சொல்றாரு. பாரதியாரை போல ஒரு சீர்திருத்தவாதி கிடையாது, சாதிகளுக்கு எதிரானவர் கிடையாது அப்படிங்கறத உறுதியாக அவர் வந்து முன்வைக்கிறார். ஆனா இவ்வளவு தூரம் அவரோட பழகிட்டு ரெண்டே ரெண்டு கோட் சொல்றப்பா, பார்ப்பான் பால் படியாது சொர்க்கு கீழ் படியாது, ஆர்ப்பான் நம் நன்மையிலே ஆர்வம் மிக உள்ளவன் போல் நம்ப வேண்டாம், தமிழின் பேர் சொல்லி மிகு தமிழரிடை தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டாலும் தமிழ் அழித்து தமிழர் தம்மை தலைதூக்காக அழித்துவிட நினைப்பான் பார்ப்பான், அமுதாக பேசிடுவான் அத்தனையும் நஞ்சு என்க, நம்ப வேண்டாம் தமிழர் கடன் பார்ப்பானை தரைமட்டம் ஆக்குவதே. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் ஒரு
கன்ஜீனியல் அட்மாஸ்பியர்ல ஒரு பாரதியார் அப்படிங்கிற ஒரு பத்தின ஒரு பிரசன்டேஷனை இவர்கள் யாரும் பண்ணல. அதுக்குதான் இந்த மாதிரியான ஒரு ஃபாரம் தேவை. சாரி, நான் ஒரு ஒரே நெகட்டிவாகவும் ஒரே ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமாகவும் பேசுறதுக்கு காரணம் நான் பாரதியாரை கோட் பண்ணல. பாரதியாரை பத்தி பேசக்கூடிய அல்லது வெறுக்கக்கூடிய அல்லது பார்ஷனி வெறுக்கக்கூடியவர்களுடைய சில கொட்டேஷன் மட்டும்தான் நான் தரேன். இது எவ்வளவு பேர் வந்து இந்த திராவிட இயக்க தூண்களுடைய எழுத்துக்களை நீங்க படிக்கிறீங்க தீவிரமா அப்படின்னு தெரியல. இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வெறுப்பு மண்டிய பிரச்சாரம் அனைத்தும் இது வந்து பாரதியாருக்கு எதிரானவை அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் ஒரு கடுமையான தேசியவர். ஆனா இங்க பேசப்படுவதும் பிராக்டிஸ் பண்ணப்படுவதும் தமிழ்நாட்டில் ஒரு விதமான கடுமையான புரிவினைவாதம். ஆரிய திராவிட பாரதியார் திட்டத்தை இவங்க அத்தனை பேரும் யூஸ் பண்ணது. இவன் அண்ணா சட்லா ஒரு இடத்துல சொல்றாரு, பாவம் பாரதியாருக்கு வந்து ஆரிய திராவிட பத்தின விஷயங்கள்லாம் நிறைய தெரியாம போயிடுச்சு, அவருக்கு யாரும் சொல்லல. இவர்களாகவே உருவாக்கி கொண்ட அந்த திராவிடவாதத்தை திராவிடம்ங்கிறத ஒரு இனமாக பார்த்து அதுக்கப்புறமா ஒரு உருவாக்கி கட்டமைத்த பல விஷயங்களையும் பாவம் பாரதியாருக்கு தெரியாம போயிடுச்சு. அறியாமையினவர் ஒரு டீப் ஸ்டடி, ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அதை ஒழுக்கா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன கோணத்துல என்ன பார்வையில சொல்றாரு அதை பத்தி ஒண்ணுமே இல்லாம இவர்கள் ஒரு மிக குறைவான தட்டையான புரிதலை வச்சுதான் இவர்கள் வந்து பாரதியாரை பார்த்துருக்காங்க. அப்ப என்ன மாதிரி வந்து அவரை போய் உயர்த்தி பேச போறாங்க? அதுதான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு மேடையே தேவை. இன்னொரு வருத்தம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணா நகர் தெரியும், அண்ணா சாலை தெரியும், கலைஞர் நகரும் தெரியும், ஜெயஜய நகரும் தெரிஞ்சிருக்கும், எம்கேபி நகர், மகாகவி பாரதி நகர் எங்க இருக்கு அதோட நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். எம்கேபி நகர் நார்மல் ராசில் ஒரு குப்பை கூடமா ரொம்ப ஒரு நீங்க அண்ணா நகரையும் அதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணா சாலை வச்சிருக்காங்க, பாரதி சாலைங்கிறது டூப்ளிகேட்ல வச்சிருக்காங்க, அதோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ரோடே. அடுத்தது ஒவ்வொருத்தரோட நினைவு இல்லை. என்னோட ஊர் சொந்த ஊர் நாகர்கோவில் நாகர்கோவில் வந்திருக்கேன். இதே மாதிரி தமிழ்நாட்டில் வேற வேற வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாருக்குமே வந்துட்டு முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா சமாதி பாருங்க, எம்ஜிஆர் சமாதி பாருங்க. இதை தான் அதாவது அவங்களோட ஐடென்டிட்டியே வந்துட்டு இந்த மாதிரி இவங்களை திராவிட தலைவர்களோட நினைவாலயங்களை போய் பார்க்கறது அல்லது அவங்களோட இடங்களை போய் பார்க்கறதா இருக்கும். யாருமே வந்து பாரதியோட இல்லத்தை போய் பாருங்க, பாரதியோட இல்லத்தை போய் பாருங்கன்னு யாரும் சொல்லி கூட்டிட்டு வர்றது இல்லை. அது ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய இடமாகவே யாரும் கருதுறதும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு மக்கள் சைட்லயே அந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த பாரதியோட தீம்ல இவ்வளவு பேர் வந்திருக்கிறதே பெரிய இந்த சந்தோஷமான விஷயம். ஏன்னா இதுல ஏதாவது ஒருத்தராவது வீட்டுல போய் சொல்ல முடியும், ஒருத்தராவது அவங்க குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும், அவங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும், பாரதியோட நினைவுல இருக்கு, பாரதியார் என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்னெல்லாம் எழுதியிருக்காரு, எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு. திராவிட முறையினா பாரதியை மறைக்கலாம். இந்த கூட்டம் நிறைய பேர் வரும்போது வந்துட்டு அது மறைக்கிறதுங்கிறது அத்தனை எளிதான விஷயம் இல்லைன்னு தெரியுது. பாரதியாருடைய பெயரால ஒரு பல்கலைக்கழகம் அது எந்த காலகட்டத்துல வந்து தெரியுமா? அது 1982 காலகட்டம். இந்த டைம்ல தான் எம்கேபி நகர் வச்சு. நமக்கு உண்மையில வந்து நீங்க மணிமண்டபம் கட்டுங்க, தெருவென்னும் சிலைகள் வைங்க, பெரிய பெரிய விழாக்கள் கொண்டாடுங்க அப்படிங்கிறது அது கூட முக்கியம்னு நான் நினைக்கிறேன். மணிமண்டபம் சொன்னே ஞாபகம் வருது. 1945களில் தான் 1940களில் கல்கியோடைய ஒரு முன்னெடுப்புல வந்து எட்டயபுரத்துல மணிமண்டபம். அப்பவுமே வந்து பெரியார் வந்து கடுமையான ஒரு தலைமுறை ஜஸ்ட் வார்த்தைகள் ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு கோயில் கட்டி டிபார்ட்மெண்ட் நடத்துற மாதிரி ஏகப்பட்ட தமிழ் ஆட்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த அளவுக்கு
இருக்கியா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து அவர் அப்பவே எழுதி ஈவன் ஒரு ஒரு பகுதியினர் அது இந்தியா சுதந்திரம் அடையல அதற்கு பிறகு கூட காங்கிரஸ் அரசு கூட உண்மையிலேயே வந்து பாரதியாருக்கு செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யல ஓரளவுக்கு அவருடைய நினைவு இருந்தது. பட் அதற்கு பிறகு வந்து கம்ப்ளீட்டா ஒரு இருட்டடிப்பு அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன்ல தான் போச்சு. இந்த இதே பெரியார் தொடர்ந்து இருந்துட்டு பெரியார கூட்டு வர்றதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அவருடைய கம்ப்ளீட்டுகள் தான் அந்த நாட்டுமை ஆக்கப்பட்ட அவருடைய பாடல்கள் தெரியலையா ஒரு பெரிய ஸ்டோரி பின்னாடி அந்த பாடல்களை வந்து நாட்டுமை ஆக்கும் பொழுது அதற்கெல்லாமும் கடுமையான கட்டுரைகள் எழுதுகிறார் பெரியார். இந்த காசெல்லாம் வந்து அரசாங்கத்தோட காசை எல்லாத்தையும் எடுத்து அவங்க குடும்பத்துக்கு அள்ளி கொடுக்க போறாங்க. இன்றைக்கு கடந்த ஒரு திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் பாருங்க யார் யாருடைய ஒர்க்கெல்லாம் நாட்டுடமை ஆக்கியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் போயிருக்கோம். இது ஒரு ஒரு செமினல் ஒரு ஆக்ட். அதுக்குமே வந்து மேகச்சண்டியாரே கூட ஒரு கட்டத்தில் பணமே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு கூட இது ஒரு உள்ளூர இருக்கக்கூடிய வன்மம்ங்கிறது வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு எல்லா விதத்துலயும். யாரோ ஒருத்தர் ஒரு யாருடைய பாட்டை இத்தனை பேர் பாடிட்டு இருக்கக்கூடிய பாட்டை இந்திய சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டில் பாடல ஒழிக்காத இடமே இருக்கு அப்படின்னு சொல்றான். இன்னி வரைக்கும் பலருக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது ஒரு வார்த்தை வேணுமா, நீங்க தொலைக்காட்சி நடத்துறீங்களா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு ரவுத்ரம் பழகு அப்படின்னு அனுப்பி வைக்கிறோம். உடனே அது போனா அப்போ அதே மாதிரி காலத்தின் நீங்க வந்து எந்த எடுத்தாலும் பாரதி தான் அந்த ஒரு ஒரு ஃப்ரேஸ் எடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு படிச்சு அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வேற யாருக்கும் கிடையாது. அப்படி பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த மாதிரிதான் வந்து திராவிட இயக்கம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சரி சார், பத்தி வேற எனக்கு சொல்றதுன்னு தெரியும். பாரதியை வந்து அத்தனை தமிழ் சினிமால யூஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள நிறைய தமிழ் படங்களோட டைட்டில் வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்றாங்க. ஆனா பஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு நாம் என்று சொன்னால் உதடுகள் மட்டும், அதாவது யாருமே தெரியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி கருணாநிதி எழுதின ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. பாரதியோட 1000 விஷயங்கள் இருக்கு, பாரதி சொன்ன 1000 கருத்துக்கள் இருக்கு. இது அரசு பண்றாங்களோ இல்லையோ, இந்த விழாக்கள் போல இது போல விழாக்கள் நிறைய எடுத்துட்டு போகணுங்கிறதுதான் ராசியும் கூட எல்லாரும் ராசியும் கூட கம்ப்ளீட்டா. அதாவது வந்து பாரதி அப்படிங்கிறவருடைய வீச்சு இன்றைக்கு ஃபார்ச்சுனேட்லி தனிநபர்களுடைய எஃபர்ட்னால சீனி விஸ்வநாதன் முழுமையாக பாரதி எழுதி துண்டு துணுக்கிலே எல்லாத்தையும் சேகரிச்சு பல தொகுதிகளாக வெளியிட்டிருக்கு. இன்றைக்கு வந்து அது அலையன்ஸ் பதிப்பகம் மூலமாக கிடைக்கிறது. அவரே சுத்தமாக போட்டு நல்லி சாமி செட்டி போன்றவர்கள்லாம் அதுக்கு நிதி உதவி செய்து இன்றைக்கு வந்து அது புத்தகம் மூலமாக வந்திருக்கு. அதுல எண்ணற்றவர்கள் வந்து பிஹெச்டி பண்ணலாம், இளைஞர்கள் பள்ளிக்கூட மாணவர்கள் இருந்து ஆரம்பிச்சு கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் அதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள். ஜேர்னலிசம் பத்தி ஒரு இன்றைக்கு ஜேர்னலிசம் படிக்கக்கூடியவர்கள் ஒரு பாரதி ஒரு ஜேர்னலிஸ்டாக எப்படி வந்து இந்த ஹோல் சப்ஜெக்ட் அவர் எப்படி அடிக்கிறார், அந்த காலகட்டத்தில் அவர்கள் எப்படி உலகம் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரித்து அதை வந்து தமிழ்ல தன்னுடைய பத்திரிகை மூலமாக கொண்டு வந்தார், எப்படி அவர் எஃபர்ட் எடுத்து கார்ட்டூனை முதல் முறையாக ஒரு உடல் பிளாக் மூலமாக எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்தார். இது மாதிரி வந்து பல விஷயங்கள்ல அவர் முன்னோடியா இருக்கிறார். அதெல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எக்கச்சக்கமாக இருக்கு. நம்ம பலருடைய தொகுதிகளை ஒரு அரசு நம்ம எனக்கு வந்து இந்த இந்த அரசுகிட்ட வந்து நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து எனக்கு சுத்தமாக விருப்பம் உங்களுக்கே தோணி செய்யணும். நம்ம வந்து இந்த மாதிரி உட்காந்து ஒரு அப்பீல் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து எட்டாவது ஒரு நாள் ஆட்சிகள் மாறும் பொழுது கட்சிகள் மாறும் பொழுது இது வந்து தானாகவே இயல்பாகவே பாரதியாருடைய ஒர்க்கை வந்து பெரிய அளவுக்கு பிரிண்ட் பண்ணி இன்றைக்கு அம்பேத்கருடைய ஒர்க்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பல மொழிகளையும் பாரதியாருடைய ஒர்க் எடுத்து போய் அது கரெக்டான ஒரு இன்ட்ரொடக்ஷனோட நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷனோட ஒரு நியாயமாக அது கொண்டு போய் சேர்க்கப்படுறதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு ஹோப்ஃபுல்லி சம்படி ஆட்சிகளையும் காட்சிகளும் மாறணும் மாறணும்னு சொல்லி சொன்னாங்க. பதிலி சார் சொன்னாங்க ஆட்சிகளையும் காட்சிகளையும் மாற்றக்கூடிய ஒரு ஒருத்தர் நாளைக்கு வராரு. அருண் நம்புவோம்.